Hi friends, welcome to Software and Web Technology. In this video la pathinga appadina C language la oru employee oda salary vandu eppadi namba calculate panna solli paakalam theriyala. So first of all pathinga appadina na enna pannikena code box software open panniten. Idla pathinga appadina first vandu employee salary vandu eppadi namba calculate panna solli paakalam. Idla first na enna kuduthirukka appadina allowance kuduthirukam and next pathinga appadina deduction kuduthirukam. Adhu namba finally nama enna pannuvom appadina net salary vandu find pannuvom theriyala. இப்போ ஃபர்ஸ்ட் அலவன்ஸ் என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ அலவன்ஸ் என்னன்னா நம்ம சேலரி கூட எக்ஸ்ட்ரா தர அமௌண்ட்டாக வந்து அலவன்ஸ் சொல்லுவாங்க. இல்லை பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டைப் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் அலவன்ஸ், அண்ட் தென் செகண்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலிங் அலவன்ஸ், அண்ட் தென் தேர்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சரிங்களா. இல்லை பாங்க மெடிக்கல் அலவன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 3% கொடுத்துருக்கேன், அண்ட் தென் ட்ராவலிங் அலவன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 5% கொடுத்துருக்கேன், அண்ட் தென் தேர்டாக பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் 6% கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த நம்ம இதை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சேலரி கூட கால்குலேட் பண்ணி ஃபைனலாக என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணும் நம்ம அலவன்ஸாக வச்சுக்கணும் சரிங்களா. அந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிடக்ஷனில் பாருங்கள் பிஎஃப் வந்து 4% கொடுத்துருக்கேன், அண்ட் தென் வந்து இன்கம் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5% கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சேலரி கூட கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட் என்ன பண்ணும் இந்த பிஎஃப் ஐடியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் சரிங்களா. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நெட் சேலரி ஃபைண்ட் பண்ணணும். நெட் சேலரி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் மைனஸ் டிடக்ஷன் சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம நெட் சேலரி வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஹெட்ரஃபில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா ஆஸ் இன்க்ளூட் stdio.h சொல்லிட்டு ஒரு ஹெட்ரஃபில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். வாய்ட் மெயின் சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் நான் வந்து ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இண்டிஜி டைப்பில் நான் வந்து எஸ்ஏஎல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். எஸ்ஏஎல் என்னன்னா சேலரிக்காக நான் என்ன பண்ண போனால் சேலரி என்டர் பண்ண போகிறேன். அந்த சேலரி என்ன பண்ணுன்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்ஏஎல்னு சொல்லிட்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட்எஃப்ல என்ன பண்ணால் ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணியிருக்கேன். என்டர் சேலரின்னு சொல்லி டைப் பண்ணிக்க சரிங்களா. இப்போ பாருங்கள் டபுள் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் ஒரு ஸ்லாஷன் போட்டிருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம்னா என்டர் த சேலரின்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம சேலரி என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்புட்டாக கொடுக்குறது என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கேன் ஆஃப் மூலியமாக கெட் பண்ணணும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேன் ஆஃப் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ SCANF ஸ்கேன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சேலரி கெட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கோம் சரிங்களா. அண்ட் தென் கம்மா நம்ம கெட் பண்ண சேலரி வந்து எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா எஸ்ஏஎல் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகணும் சரிங்களா. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அட்ரஸ் ஆஃப் எஸ்ஏஎல் கொடுத்துருக்கேன். ஸோ அட்ரஸ் ஆஃப்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேலரி வேரியபிளுக்கு பார்த்தீங்களா அந்த வேரியபிளை போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆம்பர்சிம்பிள் போட்டு நான் சேலரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேலரி கெட் பண்ணிட்டேன். கெட் பண்ண சேலரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்ஏஎல் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் ஆகும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அலவன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம், அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிடக்ஷன் ஃபைண்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த அலவன்ஸ் டிடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மெத்தடில் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் நான் என்ன சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து மெடிக்கல் அலவன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம் சரிங்களா. அந்த மெடிக்கல் அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3% கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எம்ஏன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ எம்ஏ ஈக்குவல் நம்ம எந்த அமௌண்ட் கூட நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிற அந்த சேலரி கூட ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் எஸ்ஏஎல்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அந்த மெடிக்கல் அலவன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 3% இருக்குது சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிபிள் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் நான் 3 போட்டுக்கணும் சரிங்களா. அண்ட் தென் டிவைட் பை 100 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேலரி நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிற அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அமௌண்ட்லேருந்து 3% எவ்வளோ சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணி அந்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா எம்ஏ அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிடும் சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். அண்ட் தென் செகண்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்ஏன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எம்ஏ ஈக்குவல் நம்ம எது கூட ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா சேலரி கூட ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எஸ்ஏன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் போட்டிருக்கேன். அண்ட் தென் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா 0.03 போட்டிருக்கேன் சரிங்களா. நீங்கள் இந்த மெத்தட்லேயும் என்ன பண்ணலாம்னா அந்த பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ரெண்டு மெத்தடில் நம்மளுக்கு வந்து எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சேலரி கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ண சேலரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்ஏஎல் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அலவன்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த அலவன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் அலவன்ஸ் இருக்குது, அண்ட் தென் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலிங் அலவன்ஸ் இருக்குது, அண்ட் தென் தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் அலவன்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அந்த அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அதை கொடுக்க போகிற சேலரியிலேருந்து 3% வந்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எம்ஏன்னு சொல்லிட்டு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. எம்ஏனா மெடிக்கல் அலவன்ஸ். ஸோ மெடிக்கல் அலவன்ஸ் ஈக்குவல் ஃபஸ்ட் என்ன பண்ண போனால் அந்த சேலரி தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போனால் எஸ்ஏஎல் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ண போகிறேன்னா ஒரு 3% ஃபைண்ட் பண்ண போகிறேன். அண்ட் தென் டிவைட் பை 100 போட்டு வச்சுங்களா. ஸோ டைப் பண்ணி நீங்கள் செமிகோலன் வச்சுக்கோங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ ட்ராவலிங் அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5% கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் அலவன்ஸ் வந்து 6% கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஎஸ் வந்து வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராவலிங் அலவன்ஸ் ஈக்குவல் நான் சேலரி கூட ஃபைன் பண்ண போகிறதுனால நான் எஸ்ஏஎல் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் மல்டிபிள் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா 5% ஃபைன் பண்ண போகிறேன் சரிங்களா. ட்ராவலிங் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணோம்னா 5 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டெவலப் பை 100 போட்டுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் ஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ பாருங்கள் ஹெச்ஆர்ஏன்னு கொடுத்துருக்கேன். ஹெச்ஆர்ஏ ஈக்குவல் சேலரி மல்டிபிள் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ ஃபைன் பண்ண போகிறோம்னா 6% ஃபைன் பண்ண வரும். நான் என்ன பண்ணால் 6 கொடுத்துருக்கேன். அண்ட் டெவலப் பை 100 போட்டுவாங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 3 அலவன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா எனக்கு வந்து டோட்டல் அலவன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் என்ன பண்ண போனால் இந்த 3 அலவன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஏஎல்எல் ஈக்குவல் நான் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட் வந்து எம்ஏ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலிங் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏன்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு அலவன்ஸும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் அலவன்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ண போனால் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து காமனாக ஒரு ஹெட்டிங் டைப் பண்ணியிருக்கேன் அலவன்ஸ் சொல்லி டைப் பண்ணுறது வச்சுங்களா. ஸோ ஏஎல் ஓடபிள்யூஏஎன்சி அலவன்ஸ். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பிரிண்டர் ஃபங்க்ஷனில் நான் வந்து மெடிக்கல் அலவன்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்டர் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா மெடிக்கல் அலவன்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எம்இடிஐசிஏஎல் மெடிக்கல் ஏஎல்எல் ஓடபிள்யூஏஎன்சி மெடிக்கல் அலவன்ஸ். இப்போ நான் அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டி போட்டிருக்கேன். அண்ட் தென் கமா அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எந்த வேரியபிள் இருக்குன்னா எம்ஏன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் இருக்குது சரிங்களா. நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்மா எம்ஏ கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக செமிகோலன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராவலிங் அலவன்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதில் என்ன பண்ண போனால் மெடிக்கல் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ண போனால் ட்ராவலிங் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ டிஆர்ஏ விஇஎல்எல்ஐஎன்ஜி ட்ராவலிங் அலவன்ஸ். அண்ட் தென் அந்த அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஏன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் இருக்குது. நான் என்ன பண்ண போனால் டிஏ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஏ டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ட்ராவலிங்கில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஹவுஸ் ரெண்ட் ஆரியன்ட் டெஸ்ட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சரிங்களா. அண்ட் தென் அந்த அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது சரிங்களா. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து ஹெச்ஆர்ஏ டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா நான் டோட்டல் அலவன்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் அலவன்ஸ் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் டோட்டல் சரிங்களா டோட்டல் அலவன்ஸ் சரிங்களா. அந்த அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏஎல்எல் இருக்குது சரிங்களா. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து அந்த ஏஎல்எல் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஏஎல்எல் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். நான் என்ன பண்ண போனால் பிரிண்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் டபுள் செஷன் போட்டிருக்கேன். ஸோ 1, 2 சரிங்களா டபுள் செஷன் போடுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள் நம்ம வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிக்ளேர் பண்ணாமல் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் சேலரி கூட ஃபஸ்ட் வந்து மெடிக்கல் அலவன்ஸ் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செகண்ட் ட்ராவலிங் அலவன்ஸ். அண்ட் தென் தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏ. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நான் ஏலன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சேலரி கேட்கும் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்னோடய சேலரி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10% கொடுத்துருக்கேன். 10% நான் கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ இந்த 10%லேருந்து அந்த அலவன்ஸ் பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெடக்ஷன் ஃபைன் பண்ணல ஃபஸ்ட் நமக்கு அலவன்ஸ் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். இல்லை பார்த்திங்க அப்படின்னா அலவன்ஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்தோம்னா 3% கொடுத்துருந்தோம். அப்போ 10,000ல் 3% அப்படின்னா 300 பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் ட்ராவலிங் அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 5% கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு 10,000ல் 5% பார்த்திங்கன்னா 500 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6% கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு அந்த 10,000ல் பார்த்திங்க அப்படின்னா 6% பார்த்திங்கன்னா 600 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த 3 அலவன்ஸும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா டோட்டல் அலவன்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு 1400 பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அலவன்ஸ் வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிடக்ஷன் ஃபைன் பண்ணிக்கலாம். டிடக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பிஎஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐடி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஎஃப்ல பார்த்திங்க அப்படின்னா 4% ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஐடியில் பார்த்திங்க அப்படின்னா 5% வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிஎஃப் ஈக்குவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சேலரி ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா. சேலரி கூட அந்த பிஎஃப் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போனால் சேலரி டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மல்டிபிள் நான் வந்து 4% ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஏன்னா பிஎஃப் வந்து 4% கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா சேலரி மல்டிபிள் 4 கொடுத்துருக்கேன். அந்த டெவலப் பை 100 டைப் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐடி டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போனால் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ ஐடி ஈக்குவல் சேலரி கூட நான் வந்து ஒரு 5% டைப் பண்ணியிருக்கேன். ஸோ 5 டெவலப் பை 100 போட்டுவோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த டெடக்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். So இந்த டிடக்ஷன் நான் என்ன பண்ண போறேன்னா DED சொல்லிட்டு வேரியபிள் கொடுத்திருக்கேன். So DED ஈக்குவல் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா PF ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நான் IT ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இத நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா printf ஃபங்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த printf ஃபங்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டிடக்ஷன் டைப் பண்றேன் சரிங்களா. So DEDUCTION டிடக்ஷன். அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம PF டைப் பண்ணிக்கலாம். So printf ஃபங்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த printf ஃபங்ஷனை பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து provident fund டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. So PROVIDENT provident FUNT சரிங்களா provident fund. இந்த அந்த வேல்யூ நம்ம பிரிண்ட் ஆகணும். நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் D கொடுத்திருக்கேன். அண்ட் தென் கமா அந்த வேரியபிள் பாத்தீங்க அப்படினா PF னு சொல்லிட்டு வேரியபிள் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா PF கொடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்கம் டாக்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இந்த PF ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து இன்கம் டாக்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. So TAX income tax. And then அந்த வேரியபிள் பாத்தீங்க அப்படினா IT னு சொல்லிட்டு வேரியபிள் இருக்கு. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா IT டைப் பண்ணிருக்கேன். And then தேர்டா பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து டோட்டல் அலவன்ஸ் பிரிண்ட் ஆகணும். நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் வந்து இந்த இன்கம் டாக்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சோ இல்ல பாத்தீங்க அப்படினா டோட்டல் சரிங்களா டோட்டல் டிடக்ஷன் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. சோ DEDUCTION டோட்டல் டிடக்ஷன். இல்ல பாத்தீங்க அப்படினா அந்த டோட்டல் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா DED னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் இருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் வந்து DED டைப் பண்ணிக்கிறேன். சோ DED. And then next என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் நான் டிக்ளேர் பண்ணாம இருக்கும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா போய் டிக்ளேர் பண்ணிக்கலாம். and then ALL கோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா PF யூஸ் பண்ணிருக்கேன். and then next பாத்தீங்க அப்படினா IT யூஸ் பண்றேன். and then ஃபைனலா பாத்தீங்க அப்படினா DED னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ இந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் பில்ட் அண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கமாண்ட் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த கமாண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேலரி கேட்கும். நான் என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து ஒரு 10,000 நான் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இப்போ என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அலவன்ஸ் பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ PF பார்த்தீங்கன்னா 400 ஏன்னா 4% கொடுத்துட்டோம். அப்போ 10,000ல் 4% அப்படின்னா 400 பிரிண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இன்கம் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000ல் 5% பார்த்தீங்கன்னா 500 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 900 பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் டோட்டல் அலவன்ஸ் கீழே நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வரணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு நான் நியூ லைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். printf இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா ஒரு டபுள் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க சரிங்களா. டபுள் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி மேலே போயிட்டு பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் பில்ட் அண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கமெண்ட் பாயிண்டில் பாருங்கள். ஜஸ்ட் என்ன பண்ண போனால் ஒரு சேலரி டைப் பண்ணிக்கிறேன். 10,000 நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு இருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் பிரிண்ட் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிடக்ஷன் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அலவன்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிடக்ஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நெட் சேலரி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நெட் சேலரி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நெட் சேலரி ஈக்குவல் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் மைனஸ் டிடக்ஷன் சரிங்களா. இல்லை நம்ம என்டர் பண்ணுற போகிற சேலரி வந்து SCL வேரியபிள் இருக்கும் சரிங்களா. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலவன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நம்ம டிடக்ஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெட் சேலரிக்காக NSCL நெட் சேலரிக்காக ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெட் சேலரி ஈக்குவல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேலரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ SCL ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலவன்ஸ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ALL வேரியபிள் இருக்குது சரிங்களா. ஏன்னா மெடிக்கல் அலவன்ஸ் ட்ராவலிங் அலவன்ஸ் அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் சரிங்களா. இது மூணு ஆட் பண்ணிவிட்டு ALL சொல்லிட்டு அந்த டோட்டல் அலவன்ஸ் வச்சிருக்கேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து ALL டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. டிடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து PFம் ITம் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னா DEDனு சொல்லிட்டு அந்த வேரியபிள் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து மைனஸ் DED டைப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து நேச்சுரலி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ printf டபுள் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் நெட் சேலரி டைப் பண்ணிக்க வச்சிங்களா. ஸோ நெட் SCL ஆர்வி நெட் சேலரி. இப்போ அந்த வேலையை பிரிண்ட் ஆகணும். நான் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு D போட்டிருக்கேன். அண்ட் தென் கமா போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போனால் அந்த வேரியபிள் பாருங்கள் NSCL சொல்லிட்டு அந்த வேரியபிள் இருக்குது. நான் வந்து NSCL டைப் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லாஷ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வேரியபிள் என்ன பண்ணலாம் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள் நான் டாப்பில் போயிட்டு ஜஸ்ட் வந்து DED பக்கத்தில் NSCL சொல்லிட்டு அந்த வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஃபைல் இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போயிட்டு பில்ட் அண்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கமெண்ட் பண்ண வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதில் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் வந்து நம்ம சேலரி என்டர் பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 10,000 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ 10,000 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலவன்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ஷன் பிரிண்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நெட் சேலரி பிரிண்ட் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் சேலரி பண்ண 10,000 சரிங்களா. அப்போ அந்த சேலரி கூட இந்த அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த அலவன்ஸ் ஆட் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 11,400 வரும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா direction இருக்கு பாத்தீங்களா direction என்ன பண்றீங்க just வந்து அந்த 11400 கூட இந்த 900 மைனஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இது மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும் அப்படினா 10500 சொல்லிட்டு நமக்கு அந்த நெட் salary print ஆகும் சரிங்களா And then in the video la pathinga appadina or employee oda net salary vandu eppadi namba calculation panna solli paathom and next video la pathinga appadina idavoda advanced concept patti one mena paakalam serigala and then in the video ungalku pidichirundha like pannunga share pannunga edha doubts unda comment pannunga and then nama channel subscribe pannama irundha marakama subscribe pannikonga and then பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க நம்மளோட update videos pathinga appadina உங்களுக்கு notification வரும் thank you friends